பிரம்மாண்டமாக செலவு செய்ய திமுக அமைச்சர்களுக்கு எங்கிருந்துதான் பணம் வருகிறது என்று மக்கள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் திமுக எம்எல்ஏ ஒருவர் 30 கோடி ரூபாய் செலவில் கட்டி எழுப்பிய குடிசை வீடு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் கடைக்கோடி நிர்வாகி முதல் அமைச்சர் வரை நில அபகரிப்பு, ஊழல், கமிஷன் போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் சினிமா துறையை தன்வசமாக்கியுள்ளதாகவும், உதயநிதியின் ரெட்ஜையின் மூவிஸ் இல்லாமல் எந்த திரைப்படத்தையும் தமிழகத்தில் திரையிட முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனின் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறையையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. குடும்ப நலனுக்காக ஆட்சி நடத்தும் திமுக தலைவர் ஸ்டாலினை போலவே அவருடைய அமைச்சரவை சகாக்களும் தமிழகத்தை வளைத்து போட்டு வருவதாக விமர்சிக்கப்படுகிறது. கடந்த வாரம் மதுரையே குலுங்கும் வகையில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வணிகவரித்துறை அமைச்சர் இல்ல திருமண விழா தடபுடலாக நடைபெற்றது. இவ்வளவு பிரம்மாண்டமாக திருமணம் நடத்த பணம் எங்கிருந்து வந்தது என மக்கள் இன்னும் முணுமுணுக்கின்றனர். இந்நிலையில் நட்சத்திர விடுதியா அல்லது ராஜாவின் அரண்மனையா என வியக்கும் வகையில் சென்னை ராயபுரத்தில் திமுக எம்எல்ஏ வீடு ஒன்றை கட்டி முடித்துள்ளார். அந்த எம்எல்ஏ வேறு யாரும் இல்லை, ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ ஐட்ரீம்ஸ் மூர்த்தி தான். குடிசை வீடுகளிலும் வீடு இன்றியும் அதிக ஏழை மக்கள் வசிக்கும் ராயபுரத்தின் மையப்பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் அரண்மனையை கட்டியிருப்பது அப்பகுதி மக்களை கொந்தளிப்படைய செய்துள்ளது. தன்னுடைய வீட்டை கவனிக்கும் ராயபுரம் எம்எல்ஏவின் கடைக்கண் தொகுதி மேல் விழுந்தாலும் தொகுதி இன்று வளர்ச்சியடைந்திருக்கும் என்கின்றனர் ராயபுரம் மக்கள். ஆட்சிக்கு வந்த 15 மாதங்களில் 100 கோடி ரூபாய் செலவில் திருமணம், 30 கோடி ரூபாய் செலவில் வீடு என இவர்களுக்கு இப்படி எங்கிருந்து பணம் வந்தது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சிவாவுடன் அன்பர்.